ஜெனியூனா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும். இங்க கச்சோடி காட்டி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிடுவோம். இங்க வெரைட்டி வெரைட்டியா நிறைய இருக்கும். ஒரு 30 வருஷமா இருக்குங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். தர்மேந்திர சார், தர்மேந்தர் அந்த ஒரு ஹிந்தியில கூட ஒரு ஆக்டர் இருக்காருல்ல. பானிபூரி கச்சோடி வாலா வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடமாநிலத்தில் தவிர சாப்பிடும் கச்சோடி, மிளகா பஜ்ஜி, பானிபூரி, சுண்டல், அதுக்கப்புறமேட்டு ஜிலேபி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு மேலே இந்த கடை இருக்குது. ரெண்டாவது, இங்கே சாப்பிட்டுருக்கவங்ககிட்ட நம்ம ரிவ்யூஸ் கேட்டிருக்கோம், அவங்க ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கடையில் உரிமையாளர்கிட்டையும் இந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்ககிட்டையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாரிஸ்க்கு பர்ச்சேஸ்க்கு வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் ஆகுமா? காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் 10-11 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் வந்து ஜிலேபிங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஜிலேபி அண்ட் காட்டியா அது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நாங்கள் கடைக்குள்ளே போகலாம். நீங்கள் பிறந்து வளர்ந்தது இந்த ஏரியா தான். இப்போ மோர் தென் 40 இயர்ஸாக இருக்கேன். 20 இயர்ஸ் பேக்லேருந்து சாப்பிட்டுக்கிறேன் நான். இதே கல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது என்ன சார்? எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே குவாலிட்டி வைஸ் எதாவது சொல்கிறேன்னு என்ற எல்லாமே நல்லாயிருக்கும். அது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிட்றேன். எப்படி இருக்குது? ம், நல்லா தான் இருக்குது. என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து சமோசாவும் சுண்டலும் சாப்பிட்டேன். நான் வந்து கட்லெட்டும் சுண்டலும் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. ப்ரைஸ் இல்லாமல் எல்லாம் ஒரே இதை கம்பேர் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒரே பெஸ்ட் தான் இங்கே. ஆமாம், ஜெனியூனாக இருக்குது, நல்லா இருக்கு. ஜிலேபியோட முதல் கடை தாங்க. 30 வருஷமா இருக்குங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து மைதா மாவுல செய்றாங்க. மைதா மாவுல செஞ்சு எண்ணெய் லைட்டா வறுத்துட்டு ரெண்டாவது அது ஒரு சக்கரை பாகுல போட்டு எடுக்கிறாங்க. சக்கரை பாகு தானே, சக்கரை பாகுல போட்டு எடுக்கிறாங்க. உண்மையிலே அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடை வந்து 35 வருஷம் ஆகுது. நான் வந்து வேலை செஞ்சா 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா என்னென்ன ஃபுட்லாம் இங்க போடுவீங்க? சம்சா, சுண்டல், கச்சோடி, பானிபூரி, தயிர் வடை, காட்டியா, தைப்பூடி, மசாலா பூடி, எல்லாம் சாட்டாட்டம் வந்து இங்கே போடுறாங்க. எத்தனை மணிலேருந்து கடை இருக்கும்? ஒரு வந்து காட்டியா ஜலி வந்து 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சூடாக போடுவேன். அதுக்கப்புறமா சம்சா, கச்சோடி, சுண்டல்லாம் போட்டுட்டு அப்புறம் 2 மணிலேருந்து சூடாக ஜலேபி 10-10.5 மணி வரைக்கும் இருக்கு. நீங்கள் தான் இங்கே மாஸ்டரா? மாஸ்டர் சார். இதில் இந்த தொழிலில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு தான், ஒரு 18 வருஷமாக வேலை செஞ்சாகுது சார். வேலை நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல வேலை தெரியும் சார். சரி, ஓகே. இப்போ இந்த கச்சோரி இந்த மாதிரியான ஃபுட்டுலாம் வந்து இங்கே இருக்க சென்னை மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. சூப்பர் சார், நல்லா சாப்பிட்றாங்க சார். நல்லா ஜனமாக இருக்கும், நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா நன்றி கொடுத்துட்டு போகிறாங்க. ஜிலேபிலாம் எவ்வளோ ரேட் வைக்கிறீங்க? 202 kg சார். 2 கிலோ? 2 கிலோ 200 ரூபா சார். 400 ரூபா 2 கிலோ. 1 கிலோ 200 ரூபா. 1 கிலோ 200. சரி, ஓகே. மற்ற இந்த சமோசா, கச்சோடி, கட்லட் இதெல்லாம் என்ன ரேட் வருது? சமோசா சனா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சார் 30 ரூபா. பார்சல் வந்து பாக்ஸில் வர டப்பாலு 35 ரூபா. நல்லா சேம் ரேட்டு. கட்லெட் ஒன்று மட்டும் தனியாக ரேட்டு. கட்லெட் வந்து மசாலா ஜாஸ்தி இருக்கிறது நல்லா இருக்கும். நெய்யில் போடுறது வந்து அது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு சார். தயிர் பூரியில் எவ்வளோ ரேட் வருது? 30 ரூபா சார். மீடியம் எல்லாம் ரேட்டு எல்லாம் ஜனம் வந்து
சாக்லேட் மட்டும் தனி ரேட் சொல்றேன். ஜாஸ்தி 5 ரூபாய் ஜாஸ்தி. 5 ரூபாய் ஜாஸ்தி. இது பார்சலுக்கு வந்து 5 ரூபாய் ஜாஸ்தி. 5 ரூபாய் ஜாஸ்தி. ரொம்ப தேங்க் யூ. எங்க சேனலாக பேசுறது. உங்க பேர் சொல்லவே இல்லையா? தர்மேந்தர் சார். தர்மேந்தர். இந்த ஒரு ஹிந்தியில கூட ஒரு ஆக்டர் இருக்காருல்ல. தர்மேந்தர். தர்மேந்தர். ஓகே ஓகே. நான் தர்மேந்தர் சிங் லோதி ராஜ்புத் தாக்கூர். ராஜ்புத். ஓ ராஜ்புத். ராஜ்புத். சூப்பர். ராஜஸ்தான்ல நின்னு கேளுங்க ராஜ்புத்னா யாருன்னா சொல்லுவாங்க. வந்து நம்மளு என் பேர் பாசில். நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன். ரொம்ப நாளாக 7 வருஷத்தில் இருக்கேன். இந்த கடையில் வந்து நான் இது வரைக்கும் 13 வருஷமாக நான் இங்கே சாப்பிட்டுருக்கேன். 13 வருஷமா? ஆமாம். நான் வந்து காலேஜ் படிக்கிட்டேன். இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. அப்போனா பார்த்துங்க 18 வயசுலேருந்து நாங்கள் அந்த பக்கம்லாம் வரோம். ஸ்பெஷலாக இங்கே வந்தால் வண்டி பானிபூரி கச்சோடி காட்டியா அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிடுவோம். இங்கே வெரைட்டி வெரைட்டியாக நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே யாராக இருந்தாலும் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு கடையில் தான் நாங்கள் போய் சாப்பிடுவோம். இப்போ ஒரு 3 கடை இருக்குது. அவர் அந்த உட்காந்து இப்போ நீங்கள் ரிவ்யூ எடுத்துருந்தீங்க தர்மேந்தர். அவர் எனக்கு கிட்டத்தட்ட அவரே 10 வருஷம் நான் பார்க்குறேன். இந்த கடையில் தான் இருக்கேன். ஒரு 18 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு. ஆமாம். நான் எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஆமாம் நம்ம சவுகர்பேட்டை சார். இப்போ படித்ததெல்லாம் சவுகர்பேட்டை தான். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் ஆஃப் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நம்ம பாரிஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ஸ்நாக்ஸ் சென்டருக்கு வாங்க. வந்து சாப்பிடுங்க. மெயினாக ஜிலேபி ட்ரை பண்ணி பாருங்கள். காக்கடா ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பானிபூரி தயிர் பூரி அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ பாரிஸ் மே ஏ ராஜஸ்தான் சாட் சென்டர் துக்கான் அச்சா ஏ ஏ ஜிலேபி கியா சோ மிட்டா ஏ ஏ பானிபூரி கச்சூரி வாலா வெரி மிட்டா அச்சா ஏ நன்றி மக்களே. வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.